119வது சங்கீதம் 9வது வசனம் வாசிங்க. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? முதல் வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. அப்போ அந்த வசனத்துக்கு என்ன பலன் இருக்கு? அந்த வசனத்தை நீங்க காத்து இருதயத்துல வைத்து அதற்கு பயந்து அதன்படி நடப்பீர்களே ஆனால் உங்களுடைய வழி சுத்தமா இருக்கும். நீங்க பரிசுத்தமாக இருக்கலாம், உங்களுடைய மனம் புதிதாகும். ரோமர் 12:2 சொல்லப்பட்டிருக்கு பாரு, உங்க மனம் புதிதாகும், நீங்க எப்படி புது சிருஷ்டியாகவே மாறி விடுவீங்க. 1வது சங்கீதம் 1:3 வரைக்கும் வாசிங்க. 1வது சங்கீதம் 1:3 அடுத்து பரிசுத்தமா இருக்க, பாவம் இல்லாம இருக்க வேத வசனம் தேவையா இருக்கு. அடுத்து என்ன சொல்றேன், நீங்க இந்த உலகத்துல ஆசீர்வாதமா இருக்கு, நீங்க இந்த உலகத்துல செழிப்பா இருக்கு, நீங்க இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கணும்னா வரைக்கும் உங்களுக்கு என்ன தேவை தெரியுமா? வேத வசனம் தேவை. அந்த வேத வசனத்தின்படி உங்க வாழ்க்கை இருக்கணும், அதான் முக்கியம். மறுபடியும் வாசிங்க. முதல்ல இருந்து துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியலுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. அப்போ கர்த்தருடைய வேதம் முதல்ல என்ன சொல்லுது? நீ துன்மார்க்கன் கூட பாவி கூட பரியாசக்காரன் கூட தொடர்பு வைக்காத. எத்தனை விசுவாசிகளுடைய நிலைமை பரிதாபமா இருக்கு. கேட்டா உங்களுக்கு ஒரு நியாயம், நீங்களே வச்சுக்கிடுங்க உங்க நியாயம். வேதத்துக்கு மாறா நீங்க பேசிட்டு நியாயம் சொல்லிட்டு திருப்பீர்களே ஆனா உங்களோட ஜீவியம் குப்ப கோர். வேதம் சொல்லுது துன்மார்க்கன் பாவி பரியாசக்காரன் விட்டு விலகு, நீ அப்படிதான் இருக்கணும். வேதத்தின் மேல இரவும் பகலும் தியானமா இருக்கணும். அர்த்தம் என்ன தெரியுமா? அது சொல்லுறன்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கிறதா. சும்மா 10 நேரம் 100 நேரம் வாசித்துட்டேன்னு சொல்லி ஜீவியத்துல ஒரு மாற்றம் இல்லாத மனுஷனுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடையாது. வேதத்தில் பிரியமா இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்ப யாருக்கு ஆசீர்வாதமாகும்? அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷனுக்கு. அந்த வேதத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைக்கிற மனுஷன் மட்டும்தான் ஆசீர்வாதம் இருக்கும். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப அர்த்தம் என்ன? செழிப்பு அவனுக்கு எப்பவுமே இருக்கும். வறட்சி இந்த உலகத்துல இருந்தாலும், பஞ்சம் இந்த உலகத்துல இருந்தாலும், நோய் வியாதி இந்த உலகத்துல இருந்தாலும் அவனுக்கு மாத்திரம் செழிப்பு இருக்கும். ஏன்னா தேவன் அவருடைய ஜனங்களை ஒருபோதும் திக்கற்றுள்ள விட போறதே இல்லை. அப்போ பஞ்சம் இருக்கு, வறட்சி இருந்தாலும் அவனுக்கு எப்படி அவனுடைய ஆகாரம் கொடுக்கப்படும், அவனுடைய குடும்பத்துக்கு அந்த ஆகாரம் கொடுக்கப்படும், அவனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்படும். அவன் இலை உதிராதிருக்கிற மரம், ஒரு மரம் இலை உதிராம இருக்குமா? ஆனா ஆண்டவர் யாருக்கு அந்த பாக்கியத்தை வைத்திருக்காரு தெரியுமா? தேவனுக்கு பயப்படுற மனுஷங்களுக்கு, தேவ வசனத்தை தியானிக்கிற மனுஷனுக்கு, அந்த வசனத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைக்கக்கூடியதான மனுஷன் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பா. அப்படின்னா வறட்சியே இருக்காது, கனி இல்லாம ஒரு நிலைமையே இருக்காது, அவனுடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கும், சரீரத்துல சுகம் இருக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும், அவனுடைய சகல காரியத்திலும் தேவ பிரசன்னம் இருக்கும், அவன் தேவனோடே இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கும். 1 தெசலோனிக்கேயர் 4:18 வசனம். அப்ப 3 காரியம் முதல்ல சொன்னேன், 3 காரியம் சொன்னேன். 1, சாத்தானை ஜெயிக்க வேத வசனத்தை நீங்கள் மனப்படணும். 2வது, பரிசுத்தமா ஜீவிக்க. அடுத்து இந்த உலகத்தில் ஆசிரதிக்கப்பட்டவங்களா இருக்க. அடுத்தது ஏன் வேதத்தை மனப்படம் பண்ணணும்னா அது உங்களையும் தேற்றும். உங்களுக்குள்ள இருந்தா நீங்க துக்கத்தோடு சோதனையான காலங்களில் இருக்கும்போது அந்த வேத வசனம் உங்களுக்கு என்ன தெரியுமா செய்யும்? உங்களை தேற்றும். அடுத்து என்ன? அந்த வேத வசனம் உங்களை தேற்றுகிறது மாத்திரம் இல்லை, அது மற்றவங்களையும் தேற்றும். வாசிங்க. ஆகையால் இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். அப்போ வேத வசனம் உங்களையும் தேற்றும், மற்றவங்களையும் தேற்றும்.